இன்றைக்கி இன்றைக்கி வந்து சனிக்கிழமை, எவ்வளோ லைன் கட்டி நிற்கிறாங்க பாருங்கள் மக்கள். ஆனால் டிஷ்ஷஸ்லாம் டெக்ஸ்சர்லாம் சூப்பராக இருக்கும் மக்களுக்கு. கபாப் வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸான ஃபுட்டு, சார்கோலில் பார்பிக்யூவில் செய்கிறாங்க. எனக்கு இந்த கிச்சனை பார்த்தோன்னு தான் இந்த கடையை வீடியோ எடுக்கணும்னு தோணுச்சு. எவ்வளோ பெரிய கிச்சன் பாருங்கள். இந்த எல்லோ கலர் இடியாப்பம் தான் வந்து இந்த மாதிரி ஆயிருக்கு. ஆக்சுவலாக இந்த ரிவ்யூ பண்ண வந்தது காரணமே இந்த சுட்லக் தான் மக்களே. ஃபுல்லாக நட்ஸ் தான் மக்களே. மேலே காபி தூள்லாம் போட்டிருக்காங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ பிளான் பண்ணி எப்படி பண்ணியிருப்பாங்க. ஹாய் மக்களே, வெல்கம் டு நெதர்லாண்ட்ஸ் சம்மிலன். இன்னைக்கு நம்ம நெதர்லாண்ட்ஸில் எய்ந்தவன் சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஒரு சிட்டிக்கு வந்திருக்கேன். இந்த எய்ந்தவன் சிட்டியை பற்றி நான் ஷார்ட்டாக சொல்லணுன்னா, நம்ம இந்தியன்ஸ் வந்து அதிகமாக இருக்கிற சிட்டி வந்து நெதர்லாண்ட்ஸில் எதுன்னு பார்த்தீங்கன்னா எய்ந்தவன் தான். நிறைய தமிழ் குடும்பங்கள், நிறைய இந்தியன் ஃபேமிலி எல்லாருமே எய்ந்தவனில் தான் இருக்காங்க. நம்ம இன்னைக்கு வந்திருக்கிறது எய்ந்தவனில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஆன்டப் டலிசியா அப்படின்ற கடை தான். யூஸ்வலாகவே வந்து நம்ம நிறைய ஃபுட் ரிவ்யூ பண்ணியிருக்கோம், நிறைய ஹோம் கிச்சன் பண்ணியிருக்கோம். பட் முதல் முறையாக நம்ம நெதர்லாண்டில் கலக்கிட்டு இருக்க ஸ்வீட் கடையை தான் நம்ம இன்னைக்கு ரிவ்யூ பண்ண போறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது. நான் இப்ப உள்ள போய் பார்த்தேன், அவங்க டிஷ்ஷஸ்லாம் ரொம்ப அட்ராக்டிவா ரொம்ப சூப்பரா இருக்கு. சோ அதை வந்து நம்ம மக்கள்கிட்ட காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடியோ பண்றேன். வாங்க மக்களை வீடியோல போலாம். மக்களே, கடை என்ட்ரன்ஸ் உள்ள வந்துட்டேன். ஐட்டத்தை பாருங்க மக்களே. இது எதுக்கு பேர்லாம் தெரியல, கேட்டுதான் தெரிஞ்சுக்கணும். ஆனா டிஷ்ஷஸ்லாம் டெக்ஸ்சர்லாம் சூப்பரா இருக்கு மக்களே. இது வந்து சிரியன் ஸ்வீட் தான். எல்லாம் பாதாம், பிஸ்தா, அது இதுன்னு போட்டு டிஷ்ஷஸ்லாம் கலக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். அப்படியே இதில் வந்து மேலே பார்த்தாலே வந்து ஒரே முந்திரி, பாதாமு, பிஸ்தா. எனக்கு வந்து இந்த கடைகளில் வந்து மெயினாக ரொம்ப ஆர்வமாக இருந்தது வந்து இதை பார்த்தீங்களா, நம்ம இடியாப்பம் மாதிரி ஒன்று இருக்குது பாருங்கள். இது இடியாப்பமா, சோம்பு பொடியா, என்னன்னு தெரில. ப்ளஸ் வந்து இவங்களுடைய இது வந்து குக்கீஸ்ன்னு தான் நினைக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் மக்களே. குக்கீஸ்லாம் இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 60-70 பேர் உட்காந்து சாப்பிட்லாம். இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா கபாபும் செய்கிறாங்க. கபாப் வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸான ஃபுட்டு. ஸோ இங்கே எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு மீட்லாம் போட்டு கபாபும் செய்கிறாங்க. சார்கோலில் பார்பிக்யூவில் செய்கிறாங்க. இதுலேயும் சிக்கனு, லேம்பு எல்லாமே போட்டு செய்கிறாங்க. பெரிய கிச்சன் மக்கள். எனக்கு இந்த கிச்சனை பார்த்தோன்னா இந்த கடையை வீடியோ எடுக்கணும்னு தோணுச்சு. எவ்வளோ பெரிய கிச்சன் பாருங்கள். மக்களே, முதல் முறையாக நான் வந்து ஒரு 30 யூரோ, இது எல்லாமே சேர்த்து 30 யூரோ ஆச்சு. சுட்லாக், குனோஃபா, இது எல்லாமே வந்து பக்லாவாகும். ஸோ இதை நான் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்றதை நான் சொல்கிறேன் மக்களே. இது என்ன தெரியுங்களா, இப்போ நான் வீடியோ ஆரம்பத்தில் சொன்னேன்ல, எல்லோ கலரில் இடியாப்பம் மாதிரி இருக்குன்ட்டு. அதை வந்து மேலே பிஸ்தா போட்டு கொஞ்சம் சூடு பண்ணி கொடுத்துருக்காங்க. எப்படி நம்ம இந்தியன் ஸ்வீட் மாதிரி இருக்கா அப்படின்னு பார்ப்போம். முதல் முறையாக ஸ்பூனில் சாப்பிட்றேன். கேள்விப்பட்டிருக்கேன் இவங்க ஸ்வீட்லாம் அந்தரா இருக்குன்ட்டு. அப்படியே நெய் ததும்ப ததும்ப இருக்கு. நெய்யில் பட்டர், இங்கே எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னே தெரியல. இங்கே நம்ம ஊர் ஸ்வீட் மாதிரி தான், ஆனால் இன்னும் நல்லா ஒரு மாதிரி ஃப்ளேவராக இருக்குது. உள்ளே பாருங்கள் மக்கள், இந்த டெக்ஸ்சர்லாம். இந்த எல்லோ கலர் இடியாப்பம் தான் வந்து இந்த மாதிரி ஆயிருக்கு. ஒரு ஸ்வீட் வந்து ஜூஸியாக இருக்கிறத இப்போ தான் நான் பார்க்குறேன். சூப்பராக இருக்குது. அடுத்தது இந்த சுட்லக். ஆக்சுவலாக இந்த ரிவ்யூ பண்ண வந்தது காரணமே இந்த சுட்லக் தான் மக்களே. அதாவது இதை நான் வந்து ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஆம்ஸ்டர்டாமில் சாப்பிட்டேன். அந்த கடையில் வந்து ஐட்டங்கள்லாம் காலியாக இருந்தது, அதனால் நான் அன்றைக்கி வீடியோ எடுக்க முடியல. பட் இது வந்து வேறு லெவலில் இருக்கும் மக்களே. இது பாசுந்தியா, லசியா, என்ன எது ஒன்றுமே தெரியாது. அந்த அளவுக்கு அந்தரா இருக்கும் சுட்லக். இதில் என்ன மேட்ரு தெரியுங்களா, இதெல்லாம் நம்ம ரைஸில் செஞ்சது தான். ஐயோ, மேலே வந்து கேரமல் போட்டு ஸ்வீட்டாக இருக்குது. இதெல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணும். எத்தனை நாளைக்கு தான் மக்களே நம்ம லட்டு ஜாங்கிரியை தின்னுன்னு இருக்கிறது. அச்சுப்பட்ட மாதிரி இருக்குது. வித்தியாசமாக ட்ரை பண்ணும். எனக்கு ஒரு நண்பர் ஒருத்தர் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணியிருந்தார். அவர் பேர் கூட ஷாம் ட்ராவல்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்தாப்புல. ஆனால் நெதர்லாண்ட்ஸில் வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபுட்லாம் இருக்குது. தயவு செஞ்சு அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கண்ணே. இந்தமாரி ஃபுட்ஸ்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டான ஃபுட்ஸ்லாம் இருக்குது. டர்க்கி ஃபுட்டு, சிரியா ஃபுட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். மறக்காமல் இந்த டிஷ்ஷு ஒன்று போதும் மக்களே. இதுக்கு பேர் வந்து சுட்லாக். அதுவும் இந்த சாக்கமல் கூட சாப்பிடும் போது ஐயோ. ரைஸு, பால், சக்கரை இதெல்லாம் போட்டு அவங்க மேட்ரு ஏதோ ஒன்று போட்டிருக்காங்க. அது என்ன நமக்கு தெரிய மாட்டேது, ஆனால் அந்தரா இருக்கு. பக்லாவா, இந்த பக்லாவை பற்றி எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் மக்களே. இந்த பக்லாவுக்காகவே வந்து பக்லாவாக்காகவே வந்து ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது. இந்த கடைக்கு வேறு வேறு சிட்டிலேருந்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்து 2 கிலோ 3 கிலோன்னு வாங்கி போவாங்க. அந்தளவுக்கு இது வந்து ரொம்ப ஃபேமஸ் ஸ்வீட்டாக. ஒன்று ட்ரை பண்ணுவோமா. இது பால்கோவா தான்ப்பா. நம்ம பிஸ்தாவில் பால்கோவா பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கு. லிட்ரலி பால்கோவா தான் மக்களே. இது ட்ரை பண்ணுவோமா. நான் சொன்னேன்ல
பாதாமும் முந்திரிலாம் போட்டிருக்குன்ட்டு. நம்ம பர்பியில் மேலே தேன்லாம் ஊற்றி அதை கொஞ்சம் சூடு பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி இருந்திருக்கும்? அதே மாதிரி தான் இருக்குது மக்களே. கடைக்காரங்க பார்க்குறாங்க, என்ன ஸ்வீட்டே எப்படி தின்னு அப்படின்ட்டு. எல்லாம் ஜிம் பாடிடா ஜிம் பாடி ஃபுல்லாக நட்ஸ் தான் மக்களே. முந்திரி பாதாம் கீழே ஒரு லேயர் மாதிரி வச்சுருக்காங்க, அட்டகாசமாக இருக்குது. மக்களே இன்னொரு ஐட்டம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, அதை ட்ரை பண்ணி பார்ப்போம். மேலே காப்பித்தூள்லாம் போட்டிருக்காங்க. காப்பித்தூள் இல்லை மக்களே, வேறு ஏதோ தூள், சாக்கோத்தூள் மாதிரி இருக்குது. இன்னும் பிஞ்சு வருது பா. பெஸ்ட்டுப்பா, நம்ம பப்ஸ் இருக்குல்ல, அந்த பப்ஸை வந்து நெய்யில் போட்டு ஊற வச்சு அதுக்கப்புறம் எடுத்து மேலே வந்து இந்த காப்பித்தூள் மாதிரி ஏதோ ஒரு தூள் போட்டு விடுவாங்க. இதுலேயே எனக்கு இதான் ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்தரா இருக்கு. அடுத்தது ஒரு பிளேட் முடிஞ்சுது, அடுத்த பிளேட். இதை வந்து நான் இவ்வளோ நாள் வரைக்கும் ஜாங்கிரின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். இது ஜாங்கிரி கிடையாது, தேன் மிட்டாய் தான். நம்ம ஊர் தேன் மிட்டாய் வந்து குண்டாக இருக்கும், இது நீட்டாக இருக்கும், தேன் மிட்டாய் மாரியே தான் இருக்குது. மக்களே இங்கே வந்து சமோசா மாரி உள்ளே வந்து பிஸ்தாவில் ஸ்டஃபிங் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து ஏதோ க்ரீமில் ஸ்டஃபிங் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம க்ரீம் அடிப்போம் மக்களே. சும்மா சொல்ல விடப்பா, கலக்கிறாங்க. இது கூட இந்த க்ரீம் கரெக்டாக மேட்ச் ஆகுது. ஒரே ஒரு மைனஸ் வந்து ரொம்ப எண்ணெய், எல்லாத்துலேயுமே எண்ணெயா இல்லை பட்டரான்னு தெரியல, ஆனால் அது மட்டும் தான் உங்களுக்கு சின்ன மைனஸ். மற்றபடி எல்லா ஸ்வீட்டுமே அட்டகாசமாக இருக்கும் மக்களே. இது பாருங்கள், தேங்காய்லாம் போட்டு பிஸ்தாலாம் போட்டு தலை வேறு லெவல் பண்ணுறாப்புல. ஒரு சின்ன பீஸ் எடுத்துப்போம், வயிறு திம்முன்னு ஆயிடுச்சு மக்களே. அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஃபுல்லாக மேலே தேங்காய், உள்ளே வந்து இதே மாதிரி தான் இந்த பட்டரில் ஊறின கேக் மாதிரி இருக்கும். இங்கே வந்து எல்லா ஸ்வீட்ஸுமே வந்து கிலோ கணக்கில் தான், எல்லாருமே வாங்குறவங்க எல்லாருமே கிலோ கணக்கில் தான் வாங்குறாங்க. 18 யூரோ 20 யூரோ. இப்போ சாப்பிட்டு ஸ்வீட்டு சாப்பிட்டு முடித்தோம். பக்கத்துலேயே ஒரு புது கடை திறந்துருக்காங்க, என்ன கடைன்றத போய் பார்க்கலாம் மக்களே. வாங்க, ஒரே பலூன் கலூன்லாம் போட்டிருந்தாங்களா, சரி என்ன கடைன்னு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஓ, இதுவும் பக்லாவா கடை தானா? புது கடை, ஆனால் ஐஸ்கிரீம் ரொம்ப தாறுமாராக இருக்குது. நான் இது வரைக்கும் இந்த ஊருக்காரங்க ஐஸ்கிரீம் விரும்பி சாப்பிட்டது பார்த்ததே கிடையாது, ஆனால் இவங்க ஐஸ்கிரீமை கூச்சி வச்சுருக்காங்க. இந்த பாருங்க மக்களே, இப்போ நம்ம சாப்பிட்டோம்ல அதே டிஷ், எவ்வளோ கூச்சி வச்சுருக்காங்க பாருங்க. அடுத்து அது பக்கத்துலேயே இது இந்த தெரு ஸ்வீட்டு தெரு போல் இருக்குது. இதை பாருங்க மக்களே, சுல்தானா ஸ்வீட்ஸ்னு ஒன்று இருக்குது. இந்த கடையை போய் பார்த்தேன், ஐயோ அப்படியே தரையில் போட்டு சாப்பாடை குழப்பி அடிக்கலாம் போல் இருக்குது, அந்த மாதிரி வச்சுருக்காங்க. அதுக்கு அவ்வளோ க்ளீனாக இருக்குது. நட்ஸு மக்களே, நட்ஸுலாம் பயங்கரமாக இருக்குது. நட்ஸு, வறுத்த முந்திரி, சாதா முந்திரி, சால்டடு முந்திரி, ப்ளஸ் இந்த காப்பி தூள், காப்பி கொட்டை எல்லாமே வச்சுருக்காங்க. இந்த கடையில் எனக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம் வந்து ஸ்வீட்ஸ் அளவுக்கு வந்து அந்த கடை டெக்கரேஷன்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ பிளான் பண்ணி எப்படி பண்ணியிருப்பாங்க. நம்ம சாப்பிட்ட ஸ்வீட்ஸ் எல்லாமே இருக்குது பாருங்கள். அதேமாரி பிஸ்கட்ஸ் கூட எல்லாம் அடிக்கிட்டே இருக்காங்க. பிஸ்கட்ஸ்லாம் கேக் வேறு இருக்குது. மக்களே வீடியோட லாஸ்ட்டுக்கு வந்தாச்சு. கடைசியாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கடையை வந்து பார்ப்போம் மக்களே. இந்த கடையோட பேர் வந்து ஹீஸ் மோட். இன்றைக்கி இன்றைக்கி வந்து சனிக்கிழமை, எவ்வளோ லைன் கட்டி நிற்கிறாங்க பாருங்கள் மக்கள். இங்கே வந்து ஒரு கபாப் ஷாப்பு தான், ரொம்ப பிஸியாக இருக்குமா மக்களே. இது வந்து நான் ஒரு அரை மணி நேரமாக பார்த்துட்ருக்கேன், போகிறேன் வரேன், கூட்டம் கம்மியாக மாட்டேது. ரொம்ப பிஸியான கபாப் ஷாப்பு. கிட்டத்தட்ட உள்ளே மேலோட்டமாக பார்த்தா மட்டும் ஒரு 30 பேர்கிட்ட வேலை செய்கிறாங்க, ஒரு 30-40 பேர் வேலை செய்கிறாங்க. ரொம்ப பிஸியாக இருக்குது. இது வந்து எய்ந்து ஒன்றில் ரொம்ப ஃபேமஸான ஷாப்பாக. கபாப்லாம் எப்படி செய்கிறாங்க பாரு, ஸோ மக்களே இன்றைக்கி நெதர்லாந்தில், அதுவும் குறிப்பாக எய்ந்தோன் சிட்டியில் ஃபேமஸாக இருக்கிற அந்த சிரியோன் ஸ்வீட்ஸு ஃபஸ்ட் டைமு இந்த ஸ்வீட்ஸை வந்து நான் சாப்பிட்றேன். ரொம்ப நல்லா இருந்தது, எனக்கு வந்து ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. இந்த கடை தான் மக்களே பாருங்கள், கூட்டம் ஆட் ஆகிட்டே இருக்குது. இப்பெல்லாம் வந்து இதெல்லாம் நம்ம ஊரில் பார்த்தா பழகும், இங்கே வந்து இவ்வளோ லைன் கட்டி நிற்கிறத பார்க்கும்போது ரொம்ப இதுவாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோ சந்திப்போம் மக்களே. மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.